உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை, உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் என்னோடு இணைந்து பயணிக்கும் உறவுகளுக்கு, எனது காணொலிகளை பார்க்கும் உறவுகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் தயக்கமின்றி கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அப்போது தான் எனக்கு அது கதைப்பதற்கு மேலும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு, இன்று நான் பதிவிட இருக்கும் காணொளி, ஒரு மனிதன் எதனால் இந்த அரசியல் அதிகாரம் அவன் தன்னுடைய உரிமையை இழக்கிறான் என்று நாங்கள் கொஞ்சம் ஆன்மாவை தொட்டு சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் எப்படி ஒரு அதிகாரமற்ற மனிதர்களாக, எங்களுக்கு எப்படி இந்த ஒரு நிலைமை, இந்த சூழல் ஏற்படுகின்றது, எப்படி ஏற்பட்டது என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு உண்மையிலேயே அடிப்படை காரணம் வந்து தமிழர்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அந்த ஒரு நாடோடிகளாக, தங்களுக்கென்று ஒரு நாட்டை அமைக்காமல், தங்களுக்கென்று ஒரு இடத்துல இருந்து அந்த அதிகாரத்தை நிலைநாட்டாமல் இவர்கள் வந்து அந்த ஓர்ற ஒரு பரம்பரையாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் உண்மையாக இருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் இந்த உலகமெல்லாம் போய் வந்தவர்கள், இந்த உலகமெல்லாம் ஆண்ட நாங்கள், சுற்றி தெரிந்து நாங்கள்னு சொல்லி அதைத்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் கூட அந்த வாய்ப்புகளுக்காக பிரச்சனைகளை உருவாக்கி பாதைகளை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இதனால் தான் எங்களை அந்த அரசியல், அந்த ஆளும் அதிகாரம்ன்றது இல்லாமல் போனது. இன்றைக்கு நான் கூட வெளியில் இருந்து கொண்டு தான் கதைக்கின்றேன். என்னுடைய வெளியில் இருக்கின்ற இந்த காலம்ன்றது அது ஒரு தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. நான் நிரந்தரமாக வெளியேறி வரவில்லை, ஒரு தற்காலிகமாக இருந்து பேசி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சில கதைகளை கதைக்க வேண்டிதான் இருக்கின்றது. நல்லது, நான் வெளியில் வந்ததும் ஓரளவுக்கு எனக்கு நன்மை என்று தான் இருக்கின்றேன். ஏன்னு சொன்னால், வெளியில் மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், உண்மையிலேயே எங்களுக்கு பிரச்சனை மற்றவர்களால் இருக்கின்றதா என்று சொல்லி பார்க்குறதுக்கு, அதுகளை புரிந்து கொள்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பாகத்தான் இது இருக்கின்றது. அப்படி பார்க்கக்குள்ள உண்மையிலேயே எங்களில் தான் தவறு இருக்கின்றது. நாங்கள் வந்து முதலாவது ஒரு இடத்துல இருந்து வாழ பழக வேணும். நீங்கள் நாடோடிகளாக இருந்தால் நீங்கள் நாடோடிகள், நாங்கள் நாடோடிகள், நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லி அந்த வரலாற்றை பேச வேணும். அதை விட்டுட்டு எங்களை மற்றவன் அதை செய்துட்டான், மற்றவன் இது செய்துட்டான் என்று சொல்கிறது ஒரு ஆன்மா ரீதியில் ஒரு உளமாற அது தவறான உண்டாக இருக்கின்றது. யாருக்கும் இன்றைக்கு மக்களுக்கு வந்து இந்த வெளிநாடு என்று சொல்கிறதே அது பெரிய ஏதோ ஒரு இந்த சொர்க்கலோகத்தை பார்த்த மாதிரி. இப்போ ஆன்மீகவாதிகள் எப்படி சொர்க்கலோகம் என்று சொல்லி அதை மகிமைப்படுத்தி அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோல் இந்த உலகத்தோட ஓடி திரிஞ்சு இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு வந்து இந்த வெளிநாடுன்றது, அதுவும் எங்கட தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக வடபகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த வெளிநாடுன்றது அப்படி ஒரு பெருமையாகவும், அதுதான் ஏதோ ஒரு மகிமையாகவும், அதுதான் ஏதோ சொர்க்க மாதிரியும் அவர்கள் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இப்படி ஓடிக்கொண்டிருந்தால் அரசியல்ன்றது எங்களுக்கு ஒத்து வராத உண்டு. நாங்கள் நாடோடிகள் தான், உலகத்தில் நாங்கள் நாடோடிகள். இந்த இன்று இல்லை, அந்த காலத்திலிருந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம், உதாரணத்துக்கு ஜூதர்கள் வந்து ஆரியர்களாக இந்தியாவுக்குள்ளே வந்து இலங்கை போன்ற நாடுகளுக்குள்ளே வந்து அவர்களுக்கு கோயிலுக்குள்ளே வந்து அங்கே அந்த சாதிகள் வந்தது உண்டுண்டெல்லாம் நாங்கள் அவர்களை மட்டும் சொல்லுகின்றோம். அதே வேலையை அந்த காலத்தில் எங்கடையாக்களும் வெளியிலே ஓடி வந்து அவர்கள் தான் இன்றைக்கு இங்கே வேறு இன மக்களாக, வேறு மொழி பேசுகிற மக்களாக, வேறு மதங்களை பின்பற்ற மக்களாக அவர்கள் பல தலைமுறையில் மக்கள் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஆக்களுக்குள்ளே வந்த இந்த இயல்பு, அந்த தேடி ஓடுற இயல்பு, அப்போ அதை நாங்கள் உண்மையாக பேசி ஓட வேணும். நாங்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் சேர்க்கிற மக்கள், இதுதான் எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லித்தந்த பாடம். திரைகடல் ஓடி நாங்கள் அரசியல் உரிமையை பெற்றுண்டு சொல்லிக் கொடுக்கல, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னவர்கள். அதை தேடித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு அரசியலை உருவாக்குறதுக்காக, அரசியலை கட்டி எழுப்புறதுக்காக, அரசியலை
அதிகாரமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களோட சொந்த இடங்களில் வாழ்கிறதுக்காகன்றத கனவு கண்டு அதை ஒரு சோடின கதையாக, அதை ஒரு கற்பனை கதையாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ நாங்கள் அந்த அரசியல் உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எங்களுடைய இடத்தில், என்னுடைய வீட்டில் நான் இருந்தால் தான் என்னுடைய அந்த அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வீடும் எங்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது தான் அந்த நாடு, அந்த தேசம், அந்த பிரதேசம் எங்களுக்கு சொந்தமாக வரும். அப்போ அந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் இல்லை, எங்களுடைய மனநிலை இல்லை. இன்றைக்கு எங்கள்ட நாடுகளை வந்து சாக்கடை, அங்கே குப்பை, கஞ்சல், அங்கே என்ன செய்ய போகிறீர்கள், அங்கே எப்படி இருக்கின்றது. இப்போ எங்கள்ட மக்கள் நினைக்கிறார்கள் என்னென்றா, வேறு யாராவது ஆண்டு அதில் வந்து நல்ல ஆட்சி நடத்தி, அதில் நல்ல கட்டுப்பாடுகள் ஒழுங்குகள் எல்லாம் போட்டு, அப்படியே தார் ரோட்டெல்லாம் போடும், மாட மாளிகையெல்லாம் கட்டி அப்படியே வாடகைக்கு விட்டு இருந்தால் நாங்கள் அதில் வந்து சுதந்திரமாக வாழலாம், ஏன் நாங்கள் இதையெல்லாம் எங்கள்ட நாடுகளில் கடைபிடிக்க வேணும், இது எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு செய்ய வேணும். அப்போ வெளியில் வந்துட்டோம்னு சொன்னால் அவர்கள் யாரும் செய்வார்கள், அதில் நாங்களும் அதுக்குள்ளே ஏதோ நெளிவும் சுழிவுமாக போய் வாழ்ந்து போட்டு எங்களோட பிள்ளை குட்டி இளமிஞ்சை விட்டுட்டு போகலாம் என்ற எங்களுக்கு மற்றவர்கள் மீது குற்றஞ்சாட்டுகின்ற இந்த அரசியல் தேவையை உண்டு யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வெளியில் இருந்து அரசியல் கதைக்கிற எல்லோரும் ஊருக்கு வருவார்களா, நாட்டுக்கு? இல்லையா, அவர்கள் காரணம் காட்டுவார்கள், தங்களுக்கு அது பிரச்சனை, எங்களுக்கு இது பிரச்சனை என்று சொல்லி. எல்லாருக்குமே பிரச்சனை, எங்கே இருந்தாலும் அது வந்து கொண்டு தான் இருக்கும். இவ்வளவோ பேருக்கு சந்தர்ப்பம் இருந்துமே அதுகளை பயன்படுத்தி கொண்டு போய் நாடுகளில் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார்கள். நாட்டை நையாண்டி பண்ணி அதை கேவலப்படுத்தி, அதை ஒரு காலத்தில் இன பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கு சாதி பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று சொல்லி மிக கீழ்த்தனமான பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தான். இந்த உலக நாடுகள் எப்படி அரசியலுக்காக பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்களோ, அதை இன்றைக்கு மக்களும், சாதாரண மக்களும் அதை கையாண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது அவர்களுக்குள்ளே எப்படி வந்தன்னு சொன்னால், இந்த புலனாய்வாளர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஊடாக இவர்களுக்கு, இந்த சாதாரண நபர்களுக்கும் இந்த கதைகள், இந்த இப்படியான இதுகளை செய்யலாம் என்ற இந்த இதுகள் கடத்தப்பட்டிருக்கும். ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட பிரச்சனையை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய செயற்பாடுகள், தொடர்பாடல்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் அதை செய்கிறார்கள் என்று சொன்னால், குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான். அவர் ஒரு லாபமும் இல்லை, குழப்பத்தை ஏற்படுத்தி மற்றவர்களை ஒரு புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் ஒரு பைத்தியக்காரர், இவர்கள் சொல்கிறதெல்லாம் போய் இது சவையுகிறாது என்று சொல்லி எங்களை ஒரு பைத்தியம், நாங்கள் எங்களையே நாங்கள் கேவலப்படுத்துகிற அளவுக்கு, எங்களையே நாங்கள் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு ஒரு பைத்தியக்கார நிலையை உருவாக்குற மாதிரியான செயற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் செய்கிறார்கள்னு சொன்னால், சுய லாபத்துக்காக. அவர்கள் இதில் வச்சு ஏதோ குளிர் காய்ந்து தாங்கள் அதில் லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள்ன்றதுதான் உண்மையாக இருக்கின்றது. அப்போ இப்போ நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். அது எங்கட நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய ஆன்மா போகுதுன்னு சொன்னால் அது இங்கே யாருக்காகவும் தரித்து நிற்க போகிறதில்லை. அப்போ அதை நாங்கள் முதல் நம்ப வேணும். என்னுடைய ஆன்மா வந்து போக வேண்டிய நேரமாக இருந்தால் அது போகும் என்ற ஒரு நிலையை நாங்கள், அந்த தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் ஒரு அமைதியான பாதையில், அமைதியான வாழ்க்கையை தேர்றவர்கள், அமைதியாக வாழ விரும்புகிறவர்கள், அந்த அமைதியான இடத்தை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அதுதான் இப்போ நான் வளமையாக சொல்கிற மாதிரி, எங்களோட வாழ்க்கை வந்து இயற்கைக்கு தாக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா மற்றவர்களுக்கு, என்னுடைய வாழ்க்கை முறையால் வந்து மற்றவர்களுக்கு தாக்கம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை கூடாது, அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையும் தாழ்ந்து போகாமல் நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் அதெல்லாத்தையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். இன்றைக்கு மூன்றுமே, நான் சொன்ன மூன்றுமே இல்லாமல் போய்விட்டது. எல்லா எங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கின்றோம், எங்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, இயற்கைக்கு பிரச்சனை இருக்கின்றது, அப்படியான சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான மனிதனுக்கு இந்த தவறுகளுக்கான தண்டனை எல்லாம் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு இந்த காசு என்ற மாயை, இந்த
அறிவியல் வளர்ச்சி என்ற மாயை அவர்களுடைய கண்ணை கட்டி அந்த கடவுளை மறைத்திருக்கலாம். இயற்கையை நம்ப தான் வேணும், யார் என்றாலும் இயற்கையை நம்புகிறார்கள் எல்லோரும். அந்த இயற்கையாவது ஒரு நாளைக்கு அவர்களுக்கு இதுக்கான தண்டனையை கொடுக்கும். அது வரைக்கும் என்ன செய்கிறது? சிலர் இதுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எங்களை ஆன்மீகத்தின்படி தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுத்தக்கூடாது, எங்களுடைய ஆன்மாவை நாங்களே மாய்த்து கொள்ளக்கூடாது, அதற்காக நாங்கள் இதுகளையும் கடந்து தான் செல்ல வேண்டும், அதற்காக நாங்களும் பொறுமையாகத்தான் போக வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் கதைக்கிற வார்த்தைகள், மற்றவர்கள் பேசுகிற உணர்ச்சி பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உண்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அது வந்து ஏதோ ஒரு தேவைக்காக உருவாக்கப்படுகின்றது. இப்போ ஒரு அரசியல்வாதி சுட சுட பேசி விட்டாருன்னு சொன்னால் அதை விளம்பரப்படுத்துறது, அதை ஏதோ ஒரு தேவைக்காக விளம்பரப்படுத்துகின்றது, படுத்தப்படுகின்றது என்பது போல தான் பல பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றதை ஒழிய அவர்களுடைய லாபத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு எந்த ஒரு பிரச்சனையாக இப்போ எனக்கு முன்னால் ரெண்டு பேர் வந்து அடிபடுறாங்கன்னு சொன்னால் அதை கடந்து போகிறது தான் எனக்கு நல்லதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் என்ன அந்த பிரச்சனைகளை கொண்டே மாட்டி விடுறதுக்காக அவன் சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் திட்டமிட்டு என்ன அதுக்குள்ளே மாட்டி விடுறதுக்காக எனக்கு முன்னால் வந்து சண்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்போ நான் அதையும் கண்டும் காணாமல் போகிறது தான் இந்த காலத்தில் நல்லதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.